கொலையாளிகளின் விடுதலையை திருவிழாவாக கொண்டாடும்போது இதயத்தில் இரத்த கண்ணீர் வழிகிறது. தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி பேட்டி. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 31ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று ஸ்ரீபெரும்புத்தூரில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி ராஜீவ்காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட நினைவிடம் முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இளநீர், தர்பூசணி, பழ வகைகள், தோசை, குளிர்பானங்கள் படைக்கப்பட்டு இருந்தன. தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி, முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு, தங்கபாலு, ஸ்ரீபெரும்புத்தூர் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை, காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அளவூர் நாகராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மலர் தூவியும் மலர் வளையம் வைத்தும் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து செய்தியாளரிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் அழகிரி கூறியதாவது, இன்றைக்கு எங்களுடைய கவலை ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட பொழுது எங்களுடைய கண்ணீர் ஆராய் ஓடியது. ஆனால் அந்த கொலையாளிகளின் விடுதலையை திருவிழாவாக கொண்டாடும் பொழுது எங்கள் இதயத்தில் இருந்து இரத்த கண்ணீர் வடிகிறது. எங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மனிதாபிமானத்தோடு வாழ்வதுதான் மனிதத்தன்மை என்பதை நாங்கள் கருதுகிறோம். பழி வாங்குவது மனிதத்தன்மை அல்ல. மிருகங்களுக்கு கூட பழி வாங்கும் எண்ணம் கிடையாது. ஆனால் இதுபோல சிலர் பழிவாங்கும் மனப்பான்மையோடு வாழ்கிறார்கள். எல்லோருக்கும் நல்ல புத்தியை கடவுள் கொடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். எனவே உரிய நீதி வழங்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். குற்றம் செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். குற்றவாளிகள் குற்றவாளிதான், குற்றவாளி கடவுளாக முடியாது. தேர்தல் கூட்டணி வருவதற்கு முன்பே எங்கள் கூட்டணியில் இருக்கிற அவர்கள் எல்லாம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருப்பவர்கள். விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னவர்கள்தான். இதை தெரிந்து தானே நாங்களும் கூட்டணி வைத்து கொண்டோம். அவர்களும் கூட்டணி வைத்திருந்தார்கள். அவர்கள் கொள்கையை அவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் கொள்கையை நாங்கள் சொல்கிறோம். இதற்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார். இன்றைக்கு எங்களுடைய கவலை ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட பொழுது எங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக ஓடியது. ஆனால் அந்த கொலையாளிகளுடைய விடுதலையை திருவிழாவாக கொண்டாடுவதை பார்க்கிற பொழுது இதயத்திலிருந்து இரத்த கண்ணீர் வடிகிறது. எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்கள் கதறுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். மனிதாபிமானத்தோடு வாழ்வதுதான் மனித தன்மை என்று நாங்கள் கருதுகிறோம். பழிவாங்குவது என்பது மனித தன்மை அல்ல. மிருகங்களுக்கு கூட பழிவாங்குகிற குணம் கிடையாது. ஆனால் இதை போன்ற ஒரு சிலர் பழிவாங்குகிற மனப்பான்மையோடு வாழ்கிறார்கள். எல்லோருக்கும் கடவுள் நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே நீதி வழங்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். குற்றம் செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். குற்றவாளி குற்றவாளிதான், குற்றவாளி கடவுளாக முடியாது. இந்த தேர்தல் கூட்டணி வருவதற்கு முன்பே எங்கள் கூட்டணியில் இருக்கிற அவர்களெல்லாம் ராஜீவ் கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னவர்கள் தான். தெரிஞ்சுதானே கூட்டணி நாங்களும் வச்சுக்கிட்டோம், அவங்களும் வச்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுதானே கூட்டணி வந்தது. இன்றைக்கி அவங்க கொள்கையை அவங்க சொல்கிறாங்க, எங்கள் கொள்கையை நாங்கள் சொல்கிறோம். அதுதானே ஒழி இதற்கும் கூட்டணிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது.